வணக்கம். நாம இந்த வீடியோல சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்துட்டு சாப்டர் நம்பர் 6 சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சாப்டர். இந்தியன் பாலிட்டி புக் பை லக்ஷ்மிகாந்த்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த கண்டென்ட். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர் நம்பர் 6 சிட்டிசன்ஷிப்போட லாஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோவை மறக்காம போய் பார்த்துருங்க. இப்போ சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்னென்னு பார்க்கலாம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஏன் நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கல, லைக் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இந்தியாவுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப்னு ஏன் கொடுக்கலன்னு பார்த்தா, பிகாஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி தான், இந்தியாவை யூனிட்டியாக வச்சுக்க தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. நெக்ஸ்ட், யூஎஸ்ஏல டியூவல் சிட்டிசன்ஷிப்னு நமக்கு தெரியும். சுவிட்சர்லாண்டில் என்ன மாதிரி சிட்டிசன்ஷிப்னா அங்கேயும் டியூவல் சிட்டிசன்ஷிப் தான். கனடாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். கண்டிப்பாக கொஷனில் வர சான்சஸ் இருக்குது, மறக்காம பண்ணிக்கோங்க. கனடாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஓகே. யூஎஸ்ஏ சுவிட்சர்லாண்ட்லேயும் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகே, இப்போ என்னதான் நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலுமே சில அந்த நம்ம ஆல்ரெடி எல்லா சிட்டிசன்ஷிப்புக்கும், சாரி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அப்ளை ஆகிற ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் என்னங்கிறத ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் இருக்கிற மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நான் சொல்ல போகிற அந்த மூணு பாயிண்ட் வந்து எல்லா சிட்டிசன்னாலையும் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் என்னென்னா ஆர்டிகல் 16. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1950, அந்த ஆக்ட் படி சில ஸ்டேட்டுக்கு மட்டும் ஜாப்ல ரெசிடென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆந்திரா, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, இவங்க எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்காரங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்க முடியும். இந்த ஆக்ட் வந்து 1974 எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, பட் இன்னும் ஆந்திராவிலும் தெலுங்கானாலையும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 15 என்னன்னா, சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தானே, அதனால இதுவும் எல்லா பீப்புள்னாலும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆர்டிகல் 19 என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியா, ஷெட்யூல் ஏரியாவிலலாம் வந்துட்டு போய் தங்கவோ, என்ட்ராகவோ, இல்லை அப்படி செட்டில் ஆகவோ நம்மளால முடியாது. பிகாஸ் அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதையும் நம்மளால எல்லா சிட்டிசனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. இது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து யூடியை மாற்றிட்டாங்க, பட் முதல்ல ஆர்டிகல் 35 ஏங்கிற ஆர்டிக்கல்னால இந்த தங்கவோ, அங்கே நில வாங்கவோ, அங்கே கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட். ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் தான் அங்கே நில வாங்க முடியும், அங்கே வேலை பார்க்க முடியும், கல்யாணம் பண்ண முடியும், அந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருந்திருக்கு. இது வந்து 1955 கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் படி இந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் 2019 இதெல்லாம் ரிப்பீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த லெசனோட கடைசி டாபிக் ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கீழே எல்எம் சிங்கி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஎன்பிசியில் மேக்ஸ் ஃபாலோயிங் கொஷனில் இந்த கமிட்டியை கேட்கா கிருஷ்ண பிள்ளை கிடையாது. எல்எம் சிங்கி கமிட்டினாவே இந்தியன் டயஸ்போரா அப்படிங்கிறத நம்ம கண்ணு மூடிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். அதுவும் இல்லாமல் அது ஃபார்மேஷன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2000, ரிப்போர்ட் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2002. இப்போ நான் மூணு கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க. எஸ்கே தார் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஜேவிபி கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, இது மூணுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தெரியாதவங்க போன வீடியோவில் இந்த கமிட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது இந்த கமிட்டி வந்து செப்டம்பர் 1, 2000 ஃபார்ம் ஆயிருக்கு, ஜான்வரி 2002 வந்துட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கு. இது எதை பற்றின ஸ்டடி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா, இந்தியா மக்கள் வந்து இந்தியா விட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு இருப்பாங்கள, அவங்கள பற்றின அவங்கள யார், அவங்கள எப்படி ரீகனெக்ட் பண்ணுறது, அதை பற்றின ஸ்டடிஸ் தான் இது. அதுக்கான ஃபைனல் சஜஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட சஜஷன் படி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூணு தாட்டி அமெண்ட் பண்ணியிருக்கு. 2003 16 கண்ட்ரியில் வாழ்கிற இந்தியன் மக்களில் மட்டும் இந்த ஓசிஐ கார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 மறுபடியும் இந்த 16 கண்ட்ரியை எல்லா கண்ட்ரிக்குமே, யூஎன்ஓவில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா கண்ட்ரியில் வாழ்கிற மக்களுக்கும் ஓசிஐ கார்டு வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், இப்போ வரைக்கும் அது இருக்குது. ஸோ மறந்துட வேண்டாம், ஓசிஐ கார்டு வந்து பாகிஸ்தானில் வாழ்கிற இந்தியன்ஸ்க்கும் பங்களாதேஷில் வாழ்கிற இந்தியன்ஸ்க்கும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2015 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஐஓ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அந்த ஸ்கீமுக்கும் ஓவர்சி சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ லைக் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு, எதை போய் அப்ளை பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால் இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி 2015 ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மூணு அமெண்ட்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் தரவாக மக்க பண்ணிக்கணும். இப்போது ஓசிஐ கார்டு வந்து எப்படி வாங்கலாம், பை ரெஜிஸ்ட்ரேஷன். சிம்பிள், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லா என்ன, லைக் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18+ பர்சன் வந்து மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மூணு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 50 அந்த கமன்ஸ்மெண்ட் டேட், கான்ஸ்டியூஷன் கமன்ஸ்மெண்ட் டேட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்க வந்து இந்தியனாக இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கி போயிருந்தா. ஓகே, அவர் ஒரு கண்டிஷன். இல்லை, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்போ வந்துட்டுருக்காரு, அந்த கண்டிஷன். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியாவில் இவங்களோட அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியனாக தான் இருந்திருக்காங்க, இது மூணாவது கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷனில் பிறந்தவராக இருந்ததுன்னா ஓசிஐ கார்டு இவருக்கு தந்துடலாம்.
ஓகேவா. முன்னாடி வந்து இவருக்கு வந்து இந்தியன் ஆப்ஷன் இருந்திருக்கு, இப்போ கரண்டாக வந்து அவர் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு அப்படின்னா இவருக்கு ஓசிஐ கார்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் மைனர் சில்ட்ரனுக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் வந்து இந்தியனாக இருக்கணும். ஸ்பூன்ஸ்னா என்ன, ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களோட ஒய்ஃப் இல்லை ஓசிஐ கார்டு வச்சு அந்த ஃபாரின் ஆரிஜின் உள்ள இந்தியனோட ஸ்பூன்ஸ், இவங்க வந்து இவங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து 2 வருஷம் ஆச்சு இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து ஓசிஐ கார்டு வழங்கப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஐ கார்டோட கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஓசிஐ கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வழங்கப்படாத ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓசிஐ கார்டு வச்சுருந்தாங்கன்னா ஆர்டிகல் 16ல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், லைக் அவங்களால வந்து இந்த பப்ளிக் ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் பப்ளிக் ஆஃபீஸ் லைக் இங்கே பப்ளிக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது, பப்ளிக் ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ண முடியாது. பப்ளிக் ஆஃபீஸ்னா என்னன்னு சொல்லி பார்ட் 1 நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜின் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அட்டார்னி ஜென்ரல், இதெல்லாம் பப்ளிக் ஆஃபீஸ். லைக் நார்மலாக பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ண முடியாது அவங்களால, அதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா ராஜ்யசபாலெலாம் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் ஓட்டர் ஐடி கிடையாது. இதெல்லாம் வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓசிஐ கார்டை வந்து எப்படிலாம் வந்து லாஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரினவுன்ஸ் பண்ணிடுது எனக்கு இந்த ஓசிஐ கார்டு வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சரில் ஓசிஐ கார்டு வாங்க முடியாது. அவங்க மட்டும் இல்லை அவங்களோட மைனர் சில்ட்ரன் அண்ட் ஸ்பூன்ஸ் அவங்க ரெண்டு பேர்த்தினாலே வாங்க முடியாது. ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா அதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேன்சலேஷன் ஆஃப் ஓசிஐ கார்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இதில் பாருங்கள் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கேன்சலேஷன் இருந்தாலும் இது ரெண்டுமே வந்துட்டு சிஏ சிஜி லைக் பார்லிமெண்ட்னால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மூணு இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் கேன்சலேஷன்லேயே பார்த்தாச்சு. இதுவும் அதுக்கும் இதுக்கும் சேம், இந்த கடைசி ஒன்று தான் மாறும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஐ கல்யாணம் இந்த மேரேஜ் ஆஃப் ஓசிஐ இருக்கு இல்லையா, அவங்களோட மேரேஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னா கோர்ட் தான் டிசைட் பண்ணும். அந்த ப்ராப்பராக அவங்க டிசால்வ் பண்ணாமல் இன்னொரு மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஓசிஐ கார்டு வந்து டெர்மினேட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ பிஐஓ அண்ட் ஓசிஐ இவங்க மூணு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இவங்க மூணு பேருமே இந்தியாவில் வாழ்கிறவங்க கிடையாது, அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிசி ஓசிஐ ஓசிஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீசா இல்லாமே இந்தியன் வீசா இல்லாமே இந்தியாவுக்குள்ள வரலாம். பிஐஓ பர்சன் வித் இந்தியன் ஆரிஜின் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்போ பாஸ்போர்ட்டோ இருக்காது. என்ஆர்ஐனா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட்லாம் இருக்கும். இதுதான் வந்து மூணு பேத்துக்கு உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பர்சனலுக்கு இமெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.